நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 நன்றி பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த காலை ஆராதனை கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக தேவனுடைய மகிமின் பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் ஹல்லேலூயா கூட்டமாக கர்த்தரை எதிர்பார்க்கிற வேளையிலே ஹல்லேலூயா லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஜஸ்ட் ப்ரே அண்ட் லார்ட் ஆஸ்க் தி லார்ட் டு ஸ்ட்ரெச் ஃபோர்த் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் டு பிளஸ் திஸ் வர்ஷிப் இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக லெட் ஆஸ்க் தி லார்ட் டு ஓபன் அவர் ஐஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ ஹல்லேலூயா டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ் God's word hallelujah kathri satathin kathri vaarthin petrukkulathakkadaga kathrin irudhayigalum hallelujah sevigal thirakkumbe kathrai stotrippom nallavare umai thudikkirom umai nandiyodu umai stotrikkirom hallelujah 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 orada shadananadine bikananadiya namalaradu namandaradiya nam Hallelujah, Holy Spirit, Thou art welcome in this place. Holy Spirit, Thou art welcome in this place. wonderful morning இந்த காலைவேளைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு கிருபை இரக்கம் தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கடந்த 4 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை கொடுத்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த 5வது மாதத்தின் முதல் கர்த்தரின் நாளிலே உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த பிரதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் Thank you Lord for your wonderful covering and protection. Thank you for your grace. Thank you for the mercy. Thank you for your love that you have showered upon us Lord. எங்கள் மேல் பாராட்டுடைய அன்பு கிருபை இரக்கம் அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவிலே எங்களோடு பேசுவீராக. இந்த காலவிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவரே உங்க முன்பாக உம்மை ஆராதிக்க எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்துல ஒரு பெரிய விடுதலை தருவீராக. Give us the deliverance in our soul, spirit and body that Lord we may worship you, that we may lift and magnify your wonderful name Lord. Open our eyes and hearts of understanding to receive thy word thy touch and thy healing lord ummudaiya andavare vaarthaiyum ummudaiya prasannathaiyum ummudaiya sugathai vidudalaiyum petrukolla engal aavi aathuma sarathile andavare oru vidudalai tharuviraga engalaiyodu neer pesumbodhu naangal jebikkirom ella thadaigalai yesuva naamathile agatrukirom I rebuke all the hindrances in Jesus name and let your name alone be glorified ummudaiya parisutha naamathra maigamai paduvadhaaga ella thudhi kanamai umakke seluthugirom yesu kristuvin naamathil jebikkirom நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய இயேசு பாட்டு புஸ்தகத்தில் 310வது பாடல். தெரிந்தவர்கள் எல்லோரும் கூட சேர்ந்து பாடுவோம். நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும், நில்லாமல் ஓடு. பாடுவோம். Thank you, Jesus. Hallelujah. போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்ல தொல்லை அணுகி நீனும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு, எல்லையை நாடு, அல்ல தொல்லை அணுகி நீனும் நில்லாமல் ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மழை போன நோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்து என் மேல் கற்பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன் நோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும், உச்சிதமா அறிய கிரீடம் உனக்குண்டே. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும், உச்சிதமான அழிய கிரீடம் உனக்குண்டே. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். எச்சயத்து செய்யணும் நிச்சயத்துடனே ஓடி பெருமை பரிசை. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யணும் நிச்சயத்துடனே ஓடி பெருமை பரிசை. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். காடு மேடு கண்டு அஞ்சு களைத்து நெல்லாதே, கூடுதல் பல நடிப்பர் குதித்தே ஓடுவார். காடு மேடு கண்டு அஞ்சு களைத்து நெல்லாதே, கூடுதல் பல நடிப்பர் குதித்தே ஓடுவார். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தொடிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தொடிக்கும் வரை எது நோக்கி ஓடு. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரணின் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரணின் வீட்டிலே. பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடித்து,
வல்லல் விசுவாசம் கரத்தால் நீதியின் கிரீடல் நல்ல போராட்டம் போராடி ஓட்ட முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடல் பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு சொல்லுவோம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நீக்க ஓட்டு சொல்லுங்க பாரம் பாவம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று நம்ம இந்த வாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God has given yet another wonderful day to come to his presence to worship him in spirit and in truth. அவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் இன்னொரு நாளை கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏந்துதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே எப்போ வர When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you, when I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surround become shadows in the light of you, I worship you. Of you, I
ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை நாமங்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு பொருந்தும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய ஒவ்வொரு நாமம் எனக்கு போதுமானதா இருக்கிறது. Thank you, Lord. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஹல்லேலூயா! கைத்தட்டி பாடுவோம். Jesus. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபெனேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபெனேசர் பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. சொல்லுங்க, எல்ரோயி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லெளிய
இயேசுவின் நாமத்தை உடையவர் அதி உன்னத தேவன் என்றாகுமே எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்றாகுமே சொல்லுவோ யெகோவா தேவனே எபெனேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே யெகோவா தேவனே எபெனேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே சொல்லுங்க எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே யெகோவா தேவனே எபெனேசர் பிரபுவே இம்மானுவேலரே இயேசுவே 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 கர்த்தரின் கத்தரை மகிமைப்படுத்துவோம் நன்றி ஆண்டவரே நம்முடைய அழுகையை களிப்பாக மாற்றுவ தேவன் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா the whole world is mourning now but the time is going to come the lord is going to turn the mourning into dancing for us hallelujah how many of you believe that my time of deliverance has come soon என்னுடைய விடுதலை நேரம் சீக்கிரமாய் வந்து விட்டது நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சீக்கிரமாய் விடுவிப்பார் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நான் உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7:15 சொல்லியிருக்கிறார் he said i will show you marvelous things Amen. Somebody shout a big hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thou hast turned my mourning into dancing for me. Thou hast put off my sackcloth. Thou hast turned my mourning into dancing for me. And girded me with gladness. To thee in my glory may sing praise unto thee. And not be silent, oh Lord my God, I will give thanks unto thee forever. Only a child of God can sing this boldly. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் அழுகையை களிப்பாக மாற்றுவார் சொல்லுங்க ஆமென் கைதடி பாடுவோமா ஹல்லேலூயா Thou hast turned my mourning into dancing for me. Thou hast put off my sackcloth. Thou hast turned my mourning into dancing for me. And girded me with gladness. Into the end my glory may sing praise unto thee. And not be silent. Oh Lord my God. I will give thanks unto thee forever. மற்றாடி பாடல் செய்தேரம் கலைத்தேக்கம் மற்றாடி பாடல் செய்தே சந்தோஷத்தால் இடை கேட்டேனே உள்ளளவு புகட்டும் அமர்ந்தேன் அவனே எந்த நாட்டவரே என்னென்னும் தூதிகளையே not be defeated I will not be defeated I will not be defeated amen சொல்லுங்க தோல்வி எனக்கு இல்லை தோல்வி எனக்கு இல்லை இருக்கிற இடங்களிலே குடும்பமாக கண்ணில் ஊற்றி சத்தமாய் சொல்வோம் தோல்வி எனக்கு இல்லை தோல்வி எனக்கு இல்லை இயேசுவின் நாமத்திலே வெற்றி இயேசுவின் நாமத்திலே வெற்றி ஆமென் சென்று படுவோமா தோல்வி எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே தோல்வி என்னும் எனக்கில்லையே தெய்வமயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயித்ததால் தோல்வி என்னும் Christ God's one son he fought the battle and he won will not be defeated anymore come on
will not pay the fee, will not pay the fee, will not pay the fee anymore. See the Holy Ghost given, gave us power over sin. Will not pay the fee anymore. So Holy Emmanuel, will not pay the fee, will not pay the fee. Yes, will not pay. Will not be defeated. Will not be defeated anymore. Thank you for the love. Thank you for the amazing grace, Lord. Hallelujah. அநேகருடைய குடும்பத்தில் விசுவாசம் பலவிதமான குழப்பத்தை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்கலைப்போம். No weapons is formed against you shall prosper. Hallelujah. Because God has a great plan and purpose in your life, and that's all you need to know. தேவன் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அறிந்தால் போது. Hallelujah. Thank you Jesus. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் உபத்திரம் வந்தாலும் நான் எதற்கும் பயப்படுவேன். பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் சொல்லுங்க, பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் வழுவாமந்தீனம் சென்றீடு, வழுவாமந்தீனம் சென்றீடு, வல்லமை தீர்ந்திடுவே என்னையே அற்பலித்தே இயேசுவே உம் சேவைக்கே ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தார்கள் ஆவியாத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தார்கள் நல்லவரே. Through all the trials and temptations and persecutions that we go through, God has a great plan to perfect us. Because only through sufferings we are made perfect. இந்த பாடுகள் வழியாகத்தான், உபத்திரத்தின் வழியாகத்தான் ரட்சிப்பின் அதிபதியே பூரணமாக்குது தேவனுடைய சுத்தமாக இருக்கும் என்று சொன்னார். நமக்கு வருகிற இந்த பாடுகள் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹலலூயா ஹலலூயா. அந்த கல்வாரி சிநேகம், ஹலலூயா. அந்த கல்வாரியில் இருந்து ஆண்டவர் ரத்தம் சிந்த தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அங்கிருந்து நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே உனக்காக உனக்காக நான் ரத்த சிந்தி மறித்தேன் என்று சொன்னார். ஹலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த அற்பமான அழிந்து போகிற வாழ்வை அற்புதமான வாழ்வாக மாற்ற முடியாது. என் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவர். Nothing can separate me from the love of God. உபத்திரவமும் பாடுவோம் பலவீனமும் தனிமையும் வறுமையும் கவலை இல்லாண்டவர். Thank you, Jesus.
அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறு அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீ பெருகவும் நான் சிறுகவும் நீ பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளு கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைதோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை களி போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை களி போடு இன்னமும் குருசதின் ரத்தம் குரல் கொடுத்த குணமாக்கும் தேவன் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளும் அன்றுடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் ரத்தத்தின் மூலமாக சுகத்தையும் விடுதலையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதான். தேசம் எங்கும் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த சத்துருவின் கிரைகளை நிர்மலமாக்கி போட்டு சிறையிருப்பில் குவாரண்டைன்ல பலவீனத்தில் தனிமையில் இருக்கிற ஓ ஜனங்கள் விடுதலையாக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மாத்திரமல்ல சாபங்களையும் வியாதிகளும் வேதனையும் பிடித்தர வல்லமுள்ளதா இருக்கிறது. நல்லவரே ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், ஆனாலும் பயம் இல்லை ஆண்டவரே. அப்பா நீ என்னோடு கூட இருக்கிறீங்க சொல்லுமா? ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவார். Shall we all stand up by lifting up our hands towards the Lord and worship Him and hallelujah, hallelujah.
and hallelujah. Worship Lord. Hallelujah. And we bow down to give Him the glory. Hallelujah. Hallelujah. And You're the same. My Jesus, You're the Savior of my soul. You're the Savior of my soul. And everybody said, Savior of my soul. You're the Savior of my soul. And glory and praises. In Jesus' name we pray. Amen. I give you all the precious name of the Lord and Savior Jesus Christ. உங்கள் யாவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். What a great joy to come and sit at the presence of God to listen to the word of God. தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்கும்படி நாம் காத்திருப்பது எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறது. God has carried us throughout the last 4 months and he has enabled to enter into this new month, the month of May. கடந்த 4 மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை சுமந்தார். இந்த புதிய மாதத்துக்குள் நாம் வரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you are really happy this morning? இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Wherever you are, come on, raise your hands and shout a big hallelujah. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Hallelujah. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For the past 1 week we were really busy. கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் வேலை நிமித்தமாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம். We are really busy for the preparation of the virtual Bible school which we are planning to have throughout this week online. அது மாத்திரமல்லாமல் இந்த வாரம் முழுவதும் அதாவது இந்த இன்டர்நெட் மூலமாக பைபிள் ஸ்டடி நடத்துவதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். The vacation Bible school which is going to be conducted online which is called as virtual Bible school. Vacation Bible school அல்லது விடுமுறை வேதாகம பள்ளியானது இந்த முறையானது அது இன்டர்நெட் மூலமாக நடத்தப்படுகிறது. அதற்கு virtual vacation Bible school என்று நாம் அழைக்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Please do pray for that. இதற்காக நீங்கள் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Because there are a lot of children who are just at home sitting nothing. காரணம் என்னவென்றால் அநேக பிள்ளைகள் வீட்டிலே அமர்ந்து எதுவும் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். They're sitting and doing nothing, wasting time. So we didn't want to do we want to do something so that we can keep them busy
in the Lord's things. பிள்ளைகள் செய்வதற்கு வீட்டிலே ஒன்றுமே இல்லை, அவர்கள் வெறுமனே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களை கர்த்தருடைய காரியங்களிலே நாம் உற்சாகப்படுத்தலாம் என்ற ஒரு முயற்சியை நாங்கள் யோசித்தோம். Contact us for more details in which you also can be a part of this. இன்னும் மேலும் விவரங்களுக்காக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நீங்களும் இதிலே கலந்து கொள்ளலாம். When we were preparing the syllabus for this Bible school, இந்த பைபிள் ஸ்கூலுக்கான சிலபஸை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருந்த போது, my son-in-law was talking about some of the points. என்னுடைய மருமகன் அவர்கள் ஒரு சில குறிப்புகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். He was talking about running the race. அவர் ஓட்டத்தை ஓடுவதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். I think one of the day has that theme. நான் நினைக்கிறேன் இந்த பைபிள் ஸ்கூல்லே ஒரு நாளின் தலைப்பு அதுதான் என்று. And he just left and I was sitting alone in my office. The Spirit of the Lord was talking to me about that race continuously. பேசி அவர் சென்று விட்டார். பிறகு தேவனுடைய ஆவியானவர், நான் என்னுடைய அலுவலக அறையிலே தனிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு கூட அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். For the past 3-4 days, even the other works were going on, the same thought was lingering in my spirit. கடந்த 3-4 நாட்களாக மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இதே ஒரு சிந்தனையானது என்னுடைய மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. I was surprised to realize that that was the message that God has kept for us this morning. இந்த நாளின் காலையிலும் தேவன் அதைதான் நமக்கு செய்தியாக வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்தபோது மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். Turn with me to Philippians chapter 2. என்னோட கூட பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். We are going to read verse 16 for you. உங்களுக்காக 16 வசனத்தை வாசித்து காண்பிக்க போகின்றோம். Philippians chapter 2. பிலிப்பியர் 2 அதிகாரம் verse 16. 16 வசனம். Holding fast the word of life, so that I may rejoice in the day of Christ that I have not run in vain or labored in vain. Amen. தமிழில் பார்க்கும் பொழுது 14 வசனத்தை பார்க்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பார்க்கிறோம். In English it is verse 16, but in Tamil it is verse 14. Keep note of it. ஆங்கிலத்திலே இது 16 வசனமாக வருகிறது, தமிழிலே 14 வசனமாக வருகிறது. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். I also want to add one more verse in this connection in 1 Corinthians chapter 9 verse 26. 1 Corinthians chapter 9 verse 26. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 26 வசனத்தை இதை தொடர்பாக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். Therefore I run thus not with uncertainty, thus I fight not as one who beats the air. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். What is the message for today? இந்த நாளுக்கான செய்தி என்ன? Do not run in vain. நீங்கள் வீணாய் ஓட வேண்டாம். Hallelujah. Hallelujah. The title of today's message is Do Not Run in Vain. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வீணாய் ஓடாதே. What does it mean? அர்த்தம் என்ன? Every people are running for something. எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடுகின்றார்கள். People are running for money. ஜனங்கள் பணத்திற்கு ஓடுகிறார்கள். People are running for position. ஜனங்கள் பதவிக்கு ஓடுகிறார்கள். People are running after property. ஜனங்கள் சொத்துக்கு பின்னாலே ஓடுகிறார்கள். But some people are still running for souls. ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஆத்துமாக்களுக்காக ஓடுகிறார்கள். Some people are running to fulfill God's plan in their life. ஒரு சில ஆத்துமாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஓடுகிறார்கள். But now almost all the world have come to a that stop as a standstill. Now all are sitting at home. ஆனால் இப்பொழுது முழு உலகத்தை பார்க்கும் பொழுது தற்காலிகமாக ஓட்டமெல்லாம் ஓடி இந்த நாட்களிலே வீட்டிலே இருக்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. Even though we are not running now literally, எழுத்து பிரகாரமாக இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிராவிட்டாலும், but our mind, our heart is running after something. ஆனால் நம்முடைய மனதிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு பின்னாக நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. What will happen next? What is going to happen? What I'm going to do next? And a lot of things are running in our mind. அடுத்தது என்ன நடக்க போகிறது? அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணமெல்லாம் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. Now let me tell you. இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறேன். Whether we run physically or spiritually in our mind,
நம்முடைய சரீர பிரகாரமாக ஓடினாலும் அல்லது ஆவி பிரகாரமாக நம்முடைய மனதிலே நாம் ஓடினாலும் Let me tell you, we should not run in vain. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால் வீணாய் ஓடக்கூடாது. So what does it mean? அர்த்தம் என்ன? In this world, we are running after something, pursuing after something, thinking of something as goal and we are running towards it. இந்த நாட்களிலே உலகத்திலே ஏதோ ஒன்றை நாம் குறிக்கோளாக பார்த்து நாம் அதை தொடர்ந்து நாம் ஓடுகிறோம். Nowadays, people are running away from danger. இந்த நாட்களிலே ஜனங்கள் பொதுவாகவே ஆபத்தில் இருந்து அவர்கள் விலகி ஓடுகிறார்கள். Without knowing the danger, some people are running after worldly things on the road. ஒரு சிலர் ஆபத்து இருக்கிறது என்று தெரியாமலே அவர்கள் சாலையிலே ஓடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். Many of people are running away from police. அநேகர் காவல்காரரிடமிருந்து ஓடுகிறார்கள். But still, some people are still running, running, running. ஆனால் ஒரு சிலர் இன்னமும் ஓடி ஓடி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். What is our spiritual race now? இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் என்ன? Let's sit down Lord's presence and wait for the Holy Spirit to reveal things about our race. நம்முடைய ஓட்டத்தை குறித்து தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். Apostle Paul writes about the race that we should run with patience towards the goal that is kept for us. நமக்கென்று வைத்து வைக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி நாம் எப்படி பொறுமையாய் ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். I believe you sang with us the beautiful song that we sang at the beginning. துவக்கத்திலே இந்த ஆராதனையின் நேரத்திலே நாங்கள் பாடின பாடலை எங்களோடு நீங்களும் சேர்ந்து பாடினீர்கள் என்று நம்புகிறேன். What a beautiful old meaningful song. எவ்வளவு அழகான பழைய கருத்து நிறைந்த பாடல் அது. So many disturbances, distractions around us. நம்மை சுற்றிலும் பல இடர்கள் இருக்கிறது, பல தடைகள் காணப்படுகிறது. Many people, the worldly people, they run after vanity. அநேக உலக ஜனங்கள் மாயைக்கு பின்பாக ஓடுவதுண்டு. Without knowing that all these things are going to perish one day. அவர்களுக்கு ஒரு நாள் இந்த காரியம் எல்லாம் அழிய போகிறது என்று தெரியாமலே ஓடுகிறார்கள். For what am I gathering all this property? எந்த காரணத்திற்காக எதற்கு நான் இவ்வளவு சொத்தை நான் சேகரிக்கிறேன்? Why I am running after power, position and properties? நான் ஏன் பதவிக்கு பின்பாக, நான் ஏன் சொத்துக்கு பின்பாக, நான் ஏன் இப்படியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? One day if I die, these are not going to accompany me. ஒரு நாள் நான் மரிக்கும் போது இவைகள் எல்லாம் என்னோடு வரப்போகிறதில்லை. I came across a picture about a rich Saudi prince who passed away, who left behind so many millions and millions dollars worth of property, gold and so much of money. ஒரு சவுதி அரேபியா இளவரசை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் மரிக்கும் பொழுது பல கோடி கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம் விட்டு அவர் மரித்திருக்கிறார் என்று. He was fully adorned with gold ornaments. அவர் மேலே முற்றிலும் பொன் போடப்பட்டு அவர் அலங்கரிக்கப்பட்டார். He had a golden car. அவருக்கு ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட வாகனம். He had a golden bed. அவருக்கு பொன்னினாலே செய்யப்பட்ட படுக்கை. What is not? எது இல்லை? Even the worth of coffin box which he was laid in had nearly so many millions of dollars worth of gold. அவருடைய சரீரம், அவருடைய சடலம் வைக்கப்பட்ட அந்த சவ பெட்டி கூட பல கோடிக்கணக்கு மதிப்பு நிறைந்த தங்கத்தினாலே, பொன்னினாலே அது மூடப்பட்டிருந்தது. People don't think. ஜனங்கள் யோசிப்பதில்லை. That all these are vanity. இவைகள் எல்லாம் மாயை என்று. I have run after all these vain things. இந்த அனைத்து மாயான காரியங்களை நான் தொடர்ந்து ஓடினேனே. But I am sorry to say that even the children of God are running in vain. நான் வருத்தத்தோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவர்கள் மாயைக்கு பின்பாக தான் ஓடுகிறார்கள். If the Lord comes today, கர்த்தர் இன்றைக்கு வருவார் என்றால், if you have supposed to die today, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மரிப்பீர்கள் என்றால், where will you go? நீங்கள் எங்கே போவீர்கள்? Will all these things accompany you? இந்த எல்லா காரியங்களும் உங்களோடு வரப்போகின்ற காரியங்களா? Boldly say, even if I die today, I will reach my goal, I will reach my destination. நான் இன்றைக்கு மரித்தாலும் என்னுடைய லக்கை, நான் சேர வேண்டிய முடிவு இடத்தை
நான் அடைவேன் என்று உங்களால் தைரியமாய் சொல்ல முடியுமா? Rather than reaching the destination, we will reach destruction if we run after vanity. மாயைக்கு பின்பாக நாம் ஓடுவோம் என்றால் நாம் சேர வேண்டிய சேருமிடத்தை நாம் சேராமல் நாம் அழிவை தான் அடைவோம் என்பதை நாம் மனதிலே தெளிவாய் வைத்துக் கொள்வது அவசியம். Today is the message for the body of Christ. இந்த நாளின் செய்தியானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. So long you are running for in the world. இதுவரைக்கும் நீங்கள் உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தீர்கள். Without knowing we were running in vanity. உங்களுக்கு தெரியாமலே மாயைக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தீர்கள். But today we are in a situation, we are in a position to take a concrete decision for the rest of our life from today. ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான தருணம், அதாவது இந்த நாள் முதற்கொண்டு சரியான ஒரு காரணத்துக்காக நாம் அடைய வேண்டிய லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நாள் இது. The Spirit of the Lord gave me 5 beautiful thoughts. தேவனுடைய ஆவியானவர் அடியானுக்கு 5 அழகான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். May I share with you the prominent points before proceeding? நான் விளக்கமாய் பேசுவதற்கு முன்பதாக நான் குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Number 1. முதலாவது, run up for protection. பாதுகாப்பிற்காய் ஓடு. Number 2. இரண்டாவது, run away with precaution. பயத்தோடே ஓடு. Number 3. Run forth for the fulfillment of God's plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பரம திட்டத்திற்காய் ஓடு. Number 4. நான்காவது, run with patience. பொறுமையோடே ஓடு. Number 5. ஐந்தாவது, run to receive the prize. பரிசை பெற ஓடு. I repeat again. மீண்டும் கூறுகிறேன், run up for protection. பாதுகாப்பிற்காய் ஓடுங்கள். Run with precaution. பயத்தோடே ஓடுங்கள். Run for God's plan. தேவ பரம திட்டத்திற்காய் ஓடுங்கள். Run with patience. பொறுமையோடே ஓடுங்கள். Run to receive the prize. பரிசை பெற ஓடுங்கள். May the Holy Spirit open our eyes and hearts of understanding to grasp this message and to apply in our life. தேவனுடைய ஆவியானவர் தாமே இந்த நாளின் செய்தியை நாம் புரிந்துகொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்த உதவி செய்வாராக. Turn with me to Genesis chapter 19. என்னோட கூட ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Genesis chapter 19 verse 17 we read for you. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாங்கள் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். In Tamil it is beautiful. தமிழிலே இது அழகாக இருக்கின்றது. So it came to pass when they had brought them outside, he said, escape for your life, do not look behind, nor you stay anywhere in their plain, escape to the mountains lest you be destroyed. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. In Tamil it is written, run. தமிழிலே ஓடி போ என்று பார்க்கிறோம். What is the story behind? இது எந்த சம்பவத்திலே வருகிற வசனம்? We see here Abraham's cousin Lot when he was amidst the people of grievous sins and abomination against the Lord. ஆபிரகாமுடைய உறவினனாகிய லோத்து அந்த நாட்களிலே அவன் சோதோம் கொமோரா பட்டணத்திலே குடியிருந்தான். அந்த சோதோம் நகரா கொமோரா பட்டணங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பொல்லாப்பு, தேவனை அதிகமாய் நோகடிக்க செய்த காரியங்கள், பாவங்கள் நிறைந்த இடமாய் காணப்பட்டது. When God had enough of them, he decided to destroy Sodom and Gomorrah. தேவன் இவர்கள் செய்ததெல்லாம் போதும் என்ற ஒரு கட்டம் வந்தபொழுது அவர் இந்த பட்டணங்களை அழிக்க தீர்மானித்தார். And God sent 3 people. தேவன் 3 நபர்களை அனுப்பினார். When they came, அவர்கள் வந்தபோது Lot went and greeted them. லோத் அவர்களை போய் வாழ்த்தினான். And when some people have come into this house, the people of that place got very angry and they wanted to kill those people. இந்த 3 நபர்களை லோத் தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து சென்ற பிறகு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் கூடி வந்து அவர்களை துன்புறுத்த முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். Sorry, I made a mistake. It is not 3 people, it is 2 people. The Bible says 2 angels came. ஒரு சின்ன திருத்தம், 3 அல்ல 2 தூதர்கள் வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. In Genesis chapter 19 verse 1,
We see here, now the two angels came to Sodom in the evening, and he bowed himself with his face before them toward the ground. And the rendu thoodarum sayangalathile Sodomukku vandargal. லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டுக்கு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். We read the whole story in that chapter. இந்த முழு சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். Now follow me carefully. என்னை நன்றாய் கவனியுங்கள். When God decides to destroy a place, ஒரு இடத்தை தேவன் அழிக்க தீர்மானிக்கும் போது, he searches for his people so that they also should not be destroyed with other people. அவருடைய ஜனங்கள் அந்த இடத்திலே இருப்பார்கள் என்றால், அந்த இடம் அழிக்கப்படும் போது அவர்கள் அழிந்து விடக்கூடாது என்று முதலாவது தேவன் அவர்களுடைய ஜனங்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். We learn something very important here. இதிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். When God's wrath is kindled against people and when he decides to destroy the people and the place, he tries to take out of his people from that place. ஒரு இடத்தின் மீது தேவனுடைய கோபாக்கனை பற்றி எரிந்து அது வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் அந்த இடத்திலே தம்மக்கு பயந்து இருக்கிற ஜனங்கள் உண்டோ என்று பார்த்து அவர்களை முதலாவது அந்த இடத்தை விட்டு விலக செய்கிற தேவனாய் இருக்கிறார். Now here we see Lot. இங்கே இப்பொழுது லோத்தை பார்க்கிறோம். What happened? நடந்தது என்ன? He was a righteous man. அவன் ஒரு நீதிமான். But now what happens here is when he came to know that the place is going to be destroyed, அந்த இடமானது அழிக்கப்பட போகிறது என்று அவன் கேள்விப்பட்ட போது, the Lord told him, run up to the mountain. தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், மலையை நோக்கி ஓடி போ என்கிறார். But you know what happened? நடந்தது என்ன? Lord, he didn't want a place of loneliness and desertedness. அவன் தனிமையான யாருமே இல்லாத ஒரு இடத்தை நோக்கி ஓட வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. So what happened is, see here in chapter 19 verse 20 19th adhigaram 20th vasanathai naam paarkumbodhu, and he said, I can't run to the mountains lest some evil overtake me and die. See, now this city is near enough to flee, and let me escape there. 19th adhigaram kadaisi pagudhiyai paarkumbodhu, malaikku odi poga ennal mudiyadhu, theengu ennai thodarum, naan marithu poven. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். As I was lingering in this passage, இந்த பகுதியை நான் வாசித்து கவனித்து பார்த்தபோது, because of his own desire and decisions, அவனுடைய சொந்த விருப்பத்தின் பெயராலே, அவனுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே, Lord had to lose his wife. லோத்து தன்னுடைய மனைவியை இழக்க நேரிட்டது. Follow me carefully. என்னை நன்றாய் கவனியுங்கள். God, since he loved Lot, he want to save his whole family. லோத்தை தேவன் நேசித்தபடியினாலே லோத்தினுடைய முழு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். The situation pictures us that the rest of the people, his wife and his in-laws, they were after money and property. They didn't want to leave their thing and they were hesitant to come out. இங்கே நாம் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது லோத்துடைய மனைவியும் சரி, லோத்தினுடைய சம்பந்திமார்களும் சரி, அவர்கள் மருமக்களும் சரி, அவர்கள் இந்த சொத்துக்கு பின்னாலே, அவர்களுடைய உடைமைகளுக்கு பின்னாலே தங்களுடைய மனதை வைத்திருந்தபடியால் அந்த இடத்தை விட்டு வர அவர்களுக்கு விருப்பமில்லை என்று பார்க்கிறோம். But we see here the angels literally pull them out of the city. ஆனால் இங்கே தேவ தூதர்கள் எழுத்து பிரகாரமாக இவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே இழுத்து வருகிறதை பார்க்கிறோம். So now what do we understand from here? இதிலிருந்து நாம் எதை புரிந்துகொள்கிறோம்? Sometimes when adverse situation happens, ஒரு சில நேரங்களிலே எதிர்மறையான சூழ்நிலை ஏற்படும் போது, when the Lord says go out, வெளியே போ என்று தேவன் சொல்லும்போது, when he says run, ஓடு என்று தேவன் சொல்லும்போது, we should immediately leave everything. உடனடியாக எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். Some people, since their heart is towards their possessions and the property, they are not willing to leave the place. ஒரு சிலருடைய உள்ளமானது அவர்களுக்கு இருக்கின்ற உடைமைகள் மீது, சொத்து மீது உள்ளம் இருக்கிறபடினாலே அவைகளை விட்டு விலக அவர்களுக்கு மனம் இருக்காது. I feel in my spirit that this is a prophecy to somebody here.
இங்கிருக்கிற யாருக்கோ இது தீர்க்க தரிசனமாக வருகிறது என்று நாவிலே உணர்கிறேன். Who you are watching this message to television. இந்த நிகழ்ச்சியை செய்தியை இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற ஒரு சகோதரனே, because of the hurting danger that you are going through, the Lord has told you to get out of that place. உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஆபத்து நிமித்தமாக உங்களுடைய இடத்தை விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். But because of the money, because of the rich awards that you're getting that place, you do not want to get away from that place. And today the Spirit of the Lord is warning you. ஆனால் உங்களுக்கு அந்த இடத்திலே அதிக வருமானம் அல்லது அதிக பலன் இருக்கிறபடினாலே அந்த இடத்தை விட்டு போக உங்களுக்கு மனமில்லை. இன்றைக்கு பரிசுத்தாவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். What happened here? இங்கே நடந்தது என்ன? Without fullness of the heart, the Lord's wife and the family came out. உள்ளத்திலே ஒரு நிறைவில்லாமல் லோத்தருடைய குடும்பம் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். So when they looked towards that place and were running, அவர்கள் ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது, what was the condition? நிபந்தனை என்ன? Don't turn back. திரும்பி பார்க்காதே. Don't look back. திரும்பி பார்க்க வேண்டாம். God said clearly. தேவன் தெளிவாய் சொன்னார். Look up and go. நீங்கள் முன்பாக பார்த்து ஓடுங்கள். Run to your safety. உங்களுடைய பாதுகாப்பை நோக்கி ஓடுங்கள். Run for your protection. உங்களுடைய ஜீவனுக்காய் ஓடுங்கள். But alas, what happened here? ஆனால் ஐயோ என்ன நடந்தது? In verse 26 we see here. 26ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். But his wife looked back behind him and she became a pillar of salt. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் என்று பார்க்கிறோம். Don't turn back. நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். When you are asked to run towards the mountain for protection, மலையை நோக்கி பாதுகாப்பிற்காய் நீங்கள் ஓட வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தப்படும்போது, you are supposed to run without turning back. நீங்கள் திரும்பி பார்க்காமல் ஓடுவது அவசியம். Some people just for namesake they are running because I have to do, but yet half of their heart is behind towards the things that they are left behind. ஒரு சிலருக்கு ஐயோ நான் ஓடியே ஆக வேண்டும் என்று அவர்கள் பெயருக்காக அரை மனதோடு ஓடுகிறார்கள். அவர்களுடைய உள்ளமெல்லாம் பின்னாலே இருக்கின்ற அவர்களுடைய உடைகள் உடைமைகள் மீது தான் இருக்கிறது. Today is the day of a decision to run away from the positions, from the possessions and from all your worldly things. உங்களுடைய சகல உலக காரியங்கள், பதவிகள், உங்களுடைய உடைமைகள் இவையெல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஓட வேண்டிய ஒரு தீர்மானத்தின் நாள் இது. Mountain speaks of three things. மலை மூன்று காரியங்களை குறிக்கின்றது. Mountain speaks of the high experiences with God. மலை என்று சொல்லும் பொழுது தேவனோடு நமக்கு இருக்கின்ற உன்னதமான அனுபவங்களை குறிக்கின்றது. Mountain speaks of a prayer life. மலை வந்து நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. And the mountain speaks of the solitary life with God. மலை என்று பார்க்கும் பொழுது தேவனோடு நாம் தனிப்பட்ட தனிமையாக இருப்பதை குறிக்கிறது. We have protection only in the mountain experiences. மலை அனுபவங்களிலே தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. The psalmist said, சங்கீதக்காரன் சொன்னான், I look forward towards the mountain from where the help comes. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். So today, run up for protection to the mountain. ஆகையால் இன்றைக்கு மலையை நோக்கி உங்கள் பாதுகாப்பிற்காய் ஓடுங்கள். Number 2. இரண்டாவது. Turn with me to Genesis chapter 39. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis chapter 39, we read verse 13. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவன் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்ளே கொண்டு வந்தார். Now you know what's the story behind this passage. இங்கே வாசிக்கப்பட்ட வசனம் எந்த சம்பவத்திலிருந்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். We read the life of Joseph here. இங்கே யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கிறோம். Joseph is one of the son of his sons of Israel. இஸ்ரவேலுடைய குமாரர்களே ஒருவன் யோசேப்பு. He was a God fearing boy. அவன் தேவனுக்கு பயந்த ஒரு பையனாய் காணப்பட்டான். He explained to his brothers about the dreams and the visions God has given him. தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த சொப்பனங்களை தன்னுடைய சகோதரர்களிடம் பகிர்ந்து கொண்டான். Because of that, அது நிமித்தமாக, because of his integrity, அவனுடைய உத்தமத்தின் காரணத்திற்காக, he had to be forsaken by his own family.
தன்னுடைய சொந்த குடும்பமே அவனை கைவிட்டது ஸ்டாண்டிங் இன்டெகிரிட்டி ஈவன் இட் மேபி தி ரீசன் டு லீவ் யுவர் பீப்பிள் உங்களுடைய ஜனத்தை நீங்கள் விட்டு போவதற்கு உங்கள் உத்தமமே காரணமா இருப்பினும் நீங்கள் உங்களுடைய உத்தமத்திலே நில்லுங்கள் Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Where he landed? அவன் கடைசிலே எங்கே சேர்ந்தான்? We see here, he landed in jail. அவன் சிறைச்சாலையிலே அவன் போடப்பட்டான் என்று பார்க்கிறோம். Wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும் listen to the voice of God. தேவனுடைய குரலை நீங்கள் கவனியுங்கள். Let come what may. எது வந்தாலும் சரி. If my integrity takes me to jail, I'll go. என்னுடைய உத்தமத்தின் நிமித்தம் நான் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் உத்தமத்தில் இருப்பேன். Satan was trying to find out every avenue in his life so that he can gain an entry into him. யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு உட்பிரவேசம் வேண்டும் என்று சாத்தான் பல வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மண்ணாசை பொன்னாசை பொருளாசையை தேவன திட்டத்திலிருந்து பிசாசின் திட்டத்துக்கு நேராக ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. Today we find a lot of people being deceived by the desires of the world which eventually turns them away from desiring God. யோசேப்புக்கு பொன்னாசை இல்ல பொருளாசை இல்ல எப்படியாவது இந்த பெண்ணாசை கொடுத்தாது அவனை சோதி கேட்க வேண்டும் என்று சொல்லி போத்திபாருடைய மனைவி மூலமாக ஒரு சோதனை வருவதை நாம் பார்க்கிறோம். Yeah, the devil knew that Joseph wasn't interested in property. He wasn't interested in money. So finally he decided, let me at least use his carnal nature to deceive him and to find an entry in his life. Joseph was keeping himself perfect before God. தேவனுக்கு முன்பதாக யோசேப்பு அவன் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறான். Because of that, அது நிமித்தமாக the Bible says, வேதம் கூறுகிறது, God was with him. யோசேப்போடு தேவன் இருந்தார் என்று. Many of us are very insecure. நம்மளே அநேகர் பாதுகாப்பின்றி இருக்கிறோம். Many times we face danger. அநேக நேரங்களிலே ஆபத்தை சந்திக்கிறோம். Why? ஏன்? Because we don't have the presence and assistance of God with us. நம்மோடு கூட தேவனுடைய பிரச்சனம் இல்லை தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இல்லை. We have to lead a cautious life in this world. இந்த உலகத்திலே நாம் அதிக கவனமுள்ள வாழ்க்கையை வாழ்வது அவசியம். What happened here? இங்க நடந்தது என்ன? He had the full freedom. அவனுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. Because it was the king's wife. காரணம் ஒரு பெரிய தலைவனுடைய மனைவியா இருந்தபடியினாலே he could have done அவன் செய்திருக்கலாம். He could have done mistakes. அவன் தவறுகளை செய்திருக்கலாம். But what he did? ஆனால் அவன் என்ன செய்தான்? He had a blowing conscience in his mind to say that my God is watching me. அவனுடைய மனசாட்சி அதிக பலமுள்ளதா இருந்தபடியினாலே அவன் அந்த பெண்ணிடம் கூறுகிறார் என் தேவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவன் எச்சரிக்கையாக சொல்கிறான். How can I commit this great sin against God? அவன் சொல்லுகிறான் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பொல்லாப்பானதை நான் எப்படி செய்ய முடியும் Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In verse 9 he said how this then can I do this great wickedness and sin against God? 9வது வசனம் 2வது பகுதியிலே பார்க்கும் பொழுது இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். But here we see in verse 13. 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். He even left his garments and ran out of the house. அவன் தன் வஸ்திரத்தையும் விட்டு அவன் வெளியே ஓடுகிறதை பார்க்கிறோம். Which again made him to land in jail. அது நிமித்தமாக அவன் சிறைக்கு செல்ல நேரிட்டது. From the pit. அவன் குழியில் இருந்து. Through the prison. சிறையின் வழியாக. The Lord brought him to the palace. கடைசியாக தேவன் அவனை அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கிறார். He went through lot of prison experience in his life. அவனுடைய வாழ்க்கையிலே பல சிறைச்சாலை அனுபவங்கள் வழியாக செல்கிறான். What is our spiritual condition? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி? When we are in the arena of danger, we should run away with precaution. நாம் ஒரு ஆபத்தின் வட்டத்திலே இருக்கிறோம் என்பதை அறிந்த உடனே அந்த இடத்தை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். நம்பர் 3. மூன்றாவது. Turn with me to Acts of the Apostles chapter 8. அப்போஸ்தலன் நடபடிகள் 8வது அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். But before that, அதற்கு முன்பாக, I was attracted to one more character in the Old Testament when I was thinking about running away and running towards. நான் விட்டு விலகி
ஒரு லக்கை நோக்கி ஓடுகிறதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பழைய ஏற்பாட்டிலே மற்ற ஒரு பரிசுத்தவான் மற்ற ஒரு பாத்திரம் எனக்கு ஞாபகம் வந்தது. In 2 Kings chapter 5, ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே verse 20 we see here in the 2 Kings chapter 5 we see here the Shunammite who was taking care of this man of God. தேவனுடைய மனுஷனுக்கு உபசரிப்பு செய்து கொண்டிருந்த இந்த சூனமத்தியாளை நாம் பார்க்கிறோம். சூனேமியாளை பார்க்கிறோம். This Shunammite was so concerned and hospitable towards the man of God. இந்த சூனேமியால் தேவனுடைய மனுஷனுக்கு அதிக உபசரிப்பு செய்து அவள் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். She even had a guest room at the top of the house for the prophet to come and stay. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும் பொழுது தங்குவதற்கு மேலே ஒரு அறையை கூட வைத்திருந்தால். So she told her husband that this man is a saint and let us do great help this man. இந்த சூனேமியால் தன்னுடைய கணவரிடம் இந்த மனுஷர் தேவனுடைய மனுஷர் ஆகையால் நாம் அவரை உபசரிப்போம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். In 2 Kings chapter 5 ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் chapter 4 ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம் in verse from verse 22 to down 20 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது go home and read verse 22 to 26 22 ல இருந்து 26 வசனம் முடிய உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். For want of time I concise it to the small story. நேரம் இல்லாமல் இருக்கிறபடியினாலே நான் இந்த காரியத்தை சுருக்கமாய் சொல்கிறேன். We know that we come to know that and the prophet comes to know that she has no child. தீர்க்கதரிசி அறிந்து கொண்டார் இந்த பெண்ணிற்கு குழந்தை இல்லை என்று. So Elijah asked his servant what favor she needs, what she doesn't have. தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனிடம் இந்த பெண்ணுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். And Gehazi, her servant said, actually she has no son and her husband is old. Gehazi வேலைக்காரன் சொல்கிறான் இந்த பெண்ணிற்கு பிள்ளை இல்லை, அவளுடைய கணவரும் வயதானவராய் இருக்கிறார் என்று சொல்கிறான். And the man of God tells the word from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்ற பிறகு தேவனுடைய மனுஷன் பிறகு சொல்கிறார் about this time next year you shall embrace a son. அடுத்த வருஷம் இதே நேரத்திலே ஒரு ஆண் குழந்தையை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்கிறான். In the same way, அதே போல next year she bore a child. அடுத்த வருஷம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். She was so happy. மிகவும் மகிழ்ச்சி. But it came to pass that one day, ஆனால் ஒரு நாள் வந்தபோது the boy tells the father who was in the field that I am having headache. வயலிலே அப்பா இருக்கிறாரு, வயதான அப்பா. அந்த பிள்ளை சொல்றான், அப்பா எனக்கு தலைவலி இருக்கிறது என்று. You read this in verse 20 down in chapter 4 of 2 Kings. ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். And until noon he was alive and by evening he died. மதிய நேரம் வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு இருந்தான், சாயங்கால மானபோது அவன் இறந்து போகிறதை பார்க்கிறோம். What is happening here? இங்க என்ன நடக்கிறது? I was surprised to see the way that she acted in this situation. இந்த குறிப்பிட்ட நிலைமையிலே அந்த பெண் எப்படி நடந்து கொண்டாள் என்பதை நான் பார்த்து ஆச்சரியமடைந்தேன். And she went and took the body of the small boy to the upper room where she used to lodge the man of God. இறந்து போன தன்னுடைய பிள்ளையுடைய உடலை அந்த தாய் எடுத்து மேலறை, அதாவது தீர்க்கதரிசி வரும்பொழுது தங்குகிற அந்த மேலறையிலே இருக்கிற படுக்கை மீது வைக்கிறதை பார்க்கிறோம். Nobody knows that. யாருக்கும் அது தெரியாது. The husband doesn't know that his son has died. இந்த கணவருக்கும் தெரியாது பிள்ளை மரித்து விட்டான் என்று. And she kept the body of the boy on the top and locked the door and came running to her husband saying, send me some servants that I may run to the man of God. பிள்ளை மரித்து விட்டான். பிள்ளையுடைய உடலை அவள் அமைதியா எடுத்துக்கொண்டு மேலறையிலே படுக்கையிலே வைத்துவிட்டு அந்த அறையை பூட்டிவிட்டு கணவரிடம் போய் நான் தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும், என்னோட வரும்படி ஒரு சில ஊழியர்களை வேலைக்காரரை அனுப்புங்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். The husband said, why what's happening? It's neither new moon nor Sabbath. And she said, no, it's good, it's well.
இந்த பெண்ணிடம் மனைவியிடம் அந்த கணவர் கேட்கிறார் ஏன் இப்பொழுது நீ போக வேண்டும் என்ன அவசியம் இது ஓய்வு நாள் இல்லையே விசேஷ நாள் இல்லையே பெண் சொல்கிறாள் இல்ல நான் இப்பொழுது போக வேண்டும் என்று அவள் கூறுகிறது surprised with the word she said in verse 23 it is well 24வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தத்திலே அவள் சொல்கிறாள் was that really true அவள் சொன்னது சரியா உண்மையா she could have cried hello my our son is dead let me go and complain to the man of god ஓ நம்முடைய பிள்ளை இறந்து விட்டான் நான் இப்பொழுதே ஓடி போய் தீர்க்கதரிசியிடம் இதை நான் சொல்ல வேண்டும் குறையை சொல்ல வேண்டும் என்று கதறி இருக்கலாம் her only one aim is to run to the servant அவளுடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த தீர்க்கதரிசியை நோக்கி போக வேண்டும் என்று she want to meet the servant of god தேவனுடைய ஊழியரை சந்திக்க வேண்டும் என்று and her husband thought and he granted her request by sending the servants சரி என்று சொல்லி கணவர் வேலைக்காரர்களை அவளுடனே கூட அனுப்புகிறார் and when the prophet saw her coming he asked her his servant Gehazi hey the Shunammite woman is coming go and find out what's happening is all well தீர்க்கதரிசி தூரத்திலிருந்து இந்த சுனேமியா பெண் வருகிறதை பார்த்து தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை அழைத்து அந்த பெண் வருகிறதை நான் பார்க்கிறேன் என்ன காரணம் என்று நீ அறிந்து வா என்று அனுப்புகிறார் If you read verse 26 it's very interesting 26 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அது சுவாரஸ்யமா இருக்கிறது The man of God sends his servant Gehazi and says please run to meet her and say to her is it well with you and she answered it is well நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகம்தான் என்று சொல்லி she said a blunt lie ஒரு பச்சை பொய்யை அவள் சொல்கிறாள் he is not well he is dead பிள்ளை அவன் சுகம் இல்ல அவன் இறந்தும் கூட போயிட்டான் what kind of faith and what kind of conviction she had in the word of god and the word from the man of god தேவனுடைய வார்த்தையிலும் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது தேவ மனுஷன் பெறுகிற தேவ வார்த்தையிலும் அவள் எந்த அளவுக்கு அசைக்கப்பட முடியாத உறுதியான விசுவாசத்தை வைத்தாள் என்று இங்கே பார்க்கிறோம் she ran to the prophet அவள் தீர்க்கதரிசி நோக்கி ஓடுகிறாள் and she caught him by his feet and she said did I ask a son of my lord பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து விட்டார் என்றான் அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா Now the prophet understood that the child is dead இத கேட்ட மாத்திரத்தில் தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார் பிள்ளை இறந்து விட்டான் என்று What I want to say is this நான் சொல்ல வருகிற குறிப்பு இதுதான் In the next chapter அடுத்த அதிகாரத்திலே In chapter 5 verse 20 5th அதிகாரம் 20th வசனத்திலே we see the servant Gehazi is run இங்கே Gehazi ஓடுகிறதை பார்க்கிறோம் In 4th chapter we see the Shunammites run 4th அதிகாரத்திலே சூனேமியாளுடைய ஓட்டத்தை பார்க்கிறோம் In chapter 5 we see Gehazi is run நான் 5th அதிகாரத்திலே இந்த Gehazi-உடைய ஓட்டத்தை பார்க்கிறோம் What's happening in chapter 5 5th அதிகாரத்திலே என்ன நடக்கிறது we see the prophet healing Naaman's leprosy நாகாமானுடைய குஷ்ரோகத்தை தீர்க்கதரிசி குணமாக்குகிறதை பார்க்கிறோம் through a young maid girl ஒரு சிறு வேலைக்கார பெண் மூலமாக and we see here that Naaman received healing he was so happy and he wanted to give some gift to the man of god but he refused so he went on his way நாகாமான் குணமடைந்த பிறகு இந்த தீர்க்கதரிசிக்கு நன்றியாக ஏதாவது வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் தீர்க்கதரிசி எந்த வெகுமதியும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நாகமான் சரி என்று அவன் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறதை பார்க்கிறோம் This believer who is this man Gehazi the servant of this great prophet was watching all these things இந்த Gehazi யார் இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் இந்த எல்லா காரியங்களையும் அவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான் Satan entered his heart
Satan Geyashinudiye irudhayathile nulaindhan. What a great opportunity your master has lost. எவ்வளவு அருமையான வாய்ப்பை உன்னுடைய எஜமான் இழந்து விட்டாரே. This great commander Naaman is a very rich man. இந்த பெரிய படை தலைவதியாகிய நாகமான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். So you go run after him before he is lost. Go and get some things which you want in the name of your prophet. ஆகையால் இந்த நாகமானை நீ தொடர்ந்து அவன் ஊருக்கு அவன் போவதற்கும் முன்பதாக அவனை நீ போய் பார்த்து என்னுடைய எஜமானருக்கு இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நீ வாங்கிக்கொள் என்று இங்கே சாத்தான் சோதிக்கிறதை பார்க்கிறோம். He ran after Naaman. ஆகையால் இந்த கேயாசி நாகமானை தொடர்ந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். He said in his heart, I will run in verse 20 of chapter 5, I will run after him and take something from him. அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை அனுப்பிவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று கேயாசி சொல்லி ஓடுகிறான். எவ்வளவு பெரிய பரிதாபம். What happened? நடந்தது என்ன? He went and took all the things and kept in his home, and without doing anything, without showing anything, he came and stood before the man of God, the prophet. நாகமானிடத்தில் வாங்கி வந்த எல்லா காரியங்களையும் அமைதியாக தன்னுடைய வீட்டிலே எடுத்து சென்று அமைதியாய் வைத்துவிட்டு அவன் இப்பொழுது கையை கட்டி கொண்டு தன்னுடைய எஜமானாகிய தீர்க்கதரிசியிடம் வருகிறான். This is a warning to all the children of God. தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. What your run should be. உங்களுடைய ஓட்டம் எப்படியா இருக்க வேண்டும்? When you are attached with a priest, when you are attached with a great calling, when you are attached with the Church of God, the men of God, the saints of God, you are supposed to run with your priest, run with your leader, and be subjected under him. ஒரு ஆசாரியனுக்கு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆசாரியன் சொல்லுகிறதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆசாரியனுடைய அறிவுரைப்படித்தான் நீங்கள் ஓட வேண்டும். உங்களுடைய சொந்த காரியங்களை நீங்கள் சிந்திக்கவே கூடாது, அப்படியே நீங்கள் இயங்கணும். Literally speaking, Shunammite was not with the prophet, but she ran towards the man of God. எழுத்து பிரகாரமாக இந்த சூனேமியால் மகன் மரித்த பொழுது தீர்க்கதரிசியிடம் இல்லை, ஆனால் தீர்க்கதரிசியை தேடி அவள் ஓடுகிறதை பார்க்கிறோம். On the contrary, ஆனால் அதற்கு மாறாக this co-worker, this man of God's servant Gehazi, literally he was with the priest, but he ran away from the man of God looking towards money and riches. ஆனால் இந்த உடன் இருந்த உடன் ஊழியக்காரனாகிய கேயாசி ஊழியக்காரனாகிய இந்த எலிசா கூட தான் இருக்கிறான், ஆனால் அவன் பணத்துக்கு பின்னால சொத்துக்கு பின்னால உடமைகளுக்கு பின்னால அவன் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Are you running with your priest to your priest, high priest, or even though we are with him, are you running away from him? உங்களுடைய ஆசாரியனோடு சேர்ந்து நமக்கு பிரதான ஆசாரியரை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்களா? உங்களுடைய ஆசாரியனோடு நீங்கள் இருக்கிறீர்களா? Many, many of us, even though we appear to be very close with the church, with the saints of God, or with the leader, but heart and heart we are away. நம்மில் அநேகர் ஆசாரியனோடு நெருக்கமாக இருக்கிறவர்களாக காட்சியளிக்கிறோம், ஆனால் உள்ளத்திலே விட்டு விலகி தான் இருக்கிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the spirit of the Lord open our eyes to make us realize our real race. நம்முடைய உண்மையான ஓட்டம் என்ன என்பதை நாம் பார்க்கு தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்தருள்வாராக. I go to point number 3. மூன்றாவது குறிப்புக்கு நான் போகிறேன். Acts of the Apostles chapter 8 verse 29 and 30. அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். Acts of the Apostles chapter 8 verse 29 to 30. அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். Now what's happening here? இங்கே நடக்கிறது என்ன? This is the done during the period of apostles when Philip was in prayer.
அப்போஸ்தலருடைய காலத்திலே பிலிப்பு என்ற ஊழியர் ஜெபத்திலே இருந்த பொழுது துவங்கிய ஒரு சம்பவம். We see here the spirit of God was talking to him. தேவனுடைய ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறதை பார்க்கிறோம். When he was in prayer, the Lord told him, "Rise and go." பிலிப்பு ஜெபத்திலே இருந்த பொழுது கர்த்தர் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And he simply obeyed. அவன் எந்த கேள்வியும் கேட்காம உடனடியாக செவிசாய்த்தான். In 26 we see here the angel of the Lord said arise and go toward the south along the road which goes down from Jerusalem to Gaza which is a desert. 26 வசனத்தை பார்க்கும் பொழுது பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற மனாந்தர மார்க்கமாய் போ என்றார். He did not give any address. எந்த முகவரி தரவில்லை. No telephone number. எந்த தொலைபேசி எண் கொடுக்கவில்லை. No email ID. எந்த email ID இல்லை. No place, no location, no vicinity, nothing. எந்த இடம், எந்த தெரு, எந்த பகுதி ஒன்றுமே சொல்லவில்லை. No landmark also. எந்த ஒரு குறியும் இல்லை. He said only the road to desert. எந்த அடையாளமும் இல்லை. வனாந்திர மார்க்கமா போன அப்படியே சொல்றாரு. He simply obeyed and he simply obeyed immediately. அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான், உடனடியாக கீழ்ப்படிந்தான். See in verse 21 says he arose and went. 27 வசனத்தின் படி அந்தபடி அவன் எழுந்து போனான் என்று பார்க்கிறோம். It was at that time when the great man of Ethiopia, eunuch of great authority under Candace, the queen of Ethiopians, was passing that way from he had come to Jerusalem to worship. 27 வசனம் வாசிக்கப்படுகிறதை நாம் கேட்போம். அந்தபடி அவன் எழுந்து போனான், அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷெல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். So in verse 30 we see here 30 வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம். Philip ran to him. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்தான். I know this in Tamil but it's in English it says that Philip ran to him. தமிழ்ல எப்படி இருக்கிறது தெரியவில்லை, ஆனால் ஆங்கிலத்திலே பிலிப்பு அவரை நோக்கி ஓடி சென்றான், சேர்ந்தான் என்று கூறப்படுகிறது. Verse 30 என்ன இருக்கு? அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் okay fine it's in Tamil beautiful and Philip ran to him. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து. I was taken up by that word run. இந்த ஓடி என்ற வார்த்தை கேட்டு நான் கவரப்பட்டேன். What is the point I want to draw your attention here? நீங்கள் கவனிக்கும்படி நான் கூறிக்கொள்ள விரும்புகிற குறிப்பு என்ன? When the angel told him to rise and go, தேவதூதன் நீ எழுந்து போ என்று சொன்னபோது he could have hesitated. அவன் தயங்கி இருக்கலாம். He said okay I'll go. சரி போற. But now his heart said ஆனா இப்பொழுது உச்ச வெயிலா இருக்கிறதே. I can't just go like that. நான் அப்படியே போக முடியாதே. It is my imagination. இது என்னுடைய கற்பனை. Okay after sunset a little bit cool and when the climate is cool I will go. சரி வெயில் எல்லாம் கழித்த போன பிறகு சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல குளிர்ச்சியா இருக்கிற சமயத்துல நான் போறேன் சொல்லி இருக்கலாம். Only he would have gone like that. அவன் ஒருவேளை அப்படி சென்றிருப்பான் என்றால் he would have missed God's plan in his life. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை அவன் நழுவ விட்டிருப்பான். When he was in prayer அவன் ஜெபத்தில் இருந்தபோது rather I should say like this இப்படியாக நான் சொல்ல வேண்டும். Only when he was in prayer அவன் ஜெபத்தில் தான் இருக்கும்போது he was hearing God's plan in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிய முடிந்தது. God said go. தேவன் போ என்று சொன்னார். He went immediately. அவன் உடனடியாக போனான். The chariot came. அந்த சாரியத் வருகிறதை பார்க்கிறோம். And the spirit of God said go near and overtake this chariot. அந்த ரதத்திற்கு அருகே நீ போ என்று தேவ ஆவியானவர் சொன்ன பொழுது அந்த ரதத்துக்கு அருகே அவன் போகிறதை பார்க்கிறோம். He ran to the chariot. அந்த ரதத்தை நோக்கி ஓடினான். We have to run fast to catch God's plan in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நாம் பிடித்துக் கொள்ளும்படி நாம் சீக்கிரமாய் நாம் ஓட வேண்டும். That's why I tell you we have to run forth for God's plan to be fulfilled in our life. ஆகையால் தான் நான் சொல்லுகிற குறிப்பு பரம திட்டத்திற்காய் நாம் ஓடுவது அவசியம் என்று. Many people when we receive a command from the request from the pastor or from the Lord we hesitate to obey immediately. நம்மள அநேகர்
தேவனிடத்திலிருந்தோ அல்லது பாசரிடத்திலிருந்தோ ஒரு கட்டளை வரும் பொழுது அதை ஏற்க உடனடியாக ஏற்க மனமில்லாதவர்களா இருக்கிறோம். We have lot of excuses around. நமக்கு பல சாக்கு போக்குகள் உண்டு. Oh, I am busy. ஓ, எனக்கு வேலை இருக்கிறது. I have lot of chores in the home. எனக்கு வீட்டிலே நிறைய வேலை இருக்கிறது. When the man of God says something, தேவனுடைய ஊழியர் ஒன்றை சொல்லும்போது, if you obey immediately, உடனடியாக கீழ்ப்படிவீர்கள் என்றால், don't we know that the Lord will take over all of our things? நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரே பார்த்துக்கொள்வார்னு நமக்கு தெரியாதா? That's why I told you, many people are walking with the Lord, it appears, but they are walking away from the Lord. ஆகையால் தான் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லாரும் கர்த்தரோடு நடக்கிறது போல ஒரு காட்சி தான் அளிக்குது ஒழிய எல்லாருமே கர்த்தரை விட்டு தான் விலகி இருக்கிறோம். It appears we are always with the priest, with the pastor, but really heart and heart we are not with, walking with the priest. எப்பொழுதுமே ஆசாரியனோட பாஸ்டரோட இருக்கிறது போல தான் நம்ம தோன்றுகிறோம் ஒழிய மன அளவில் நம்ம பாஸ்டரோடு இருப்பதில்லை. Remember the run of Gehazi. கேயாசியுடைய ஓட்டத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Philip ran and got into the chariot immediately. பிலிப்பு ஓடி போய் உடனடியாக ரதத்தை சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். What happened in verse 39? 29ஆம் வசனத்திலே என்ன வசனம் என்ன கூறுகிறது? Even though he was a great man. அவன் ஒரு பெரிய மனிதனா இருந்தபோதும். Even though he was a child of God. அவன் தேவனுடைய மனுஷனா இருந்தபோதும். He did not understand the scriptures. அந்த மனுஷனுக்கு இந்த வேத பகுதி புரியவில்லை. And Philip explained him about the real transformation, the real salvation through baptism. இந்த மந்திரியிடம் ரட்சிப்பு என்ன, ஞானஸ்நானம் என்ன, தேவனை தெரிந்து கொள்வது என்ன என்று பிலிப்பு விளக்கமாய் கூறுகிறதை பார்க்கிறோம். He obeyed to the waters of baptism. இந்த மனுஷன், இந்த மந்திரி பிலிப்பு சொன்ன சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானத்திலே தன்னை ஒப்புக்கொண்டான். God was very happy in his heart to see his plan in the life of Philip fulfilled by reaching that rich government servant. அந்த ஐஸ்வர்யவனாகிய அரசாங்க மந்திரியை இந்த பிலிப்பு போய் சேர்ந்து அவனை சந்தித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை தேவன் பார்த்து மகிழ்ந்தார். God wants to reach many souls through you. உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Are we running forth for God's plan to be fulfilled in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்திற்காய் நீங்கள் ஓடுகிறீர்களா? May the Spirit of the Lord open our eyes. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. Number 4. நான்காவது. Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். Wow, that's a very wonderful verse written by the writer. He said, therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us and let us run with endurance the race that is set before us. Vasinga ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாபத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். We have to run the race that is kept before us with patience and perseverance. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாம் பொறுமையோடே ஓட வேண்டும். Why the writer says that we should run with patience? ஏன் இந்த எழுத்தாளர் நாம் போட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம் என்று கூறுகிறார்? The different kinds of situations around us sometimes it compresses so that we take wrong decision. ஒரு சில நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை அதிகமாய் நெருக்கிறபடியினாலே நாம் தவறான தீர்மானங்களை எடுத்து விடுகிறோம். Every opportunity is trying to grasp us away from God's plan into sin. ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு வாய்ப்பும் தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை விலக்கி பாவத்திலே தள்ள வைக்கிறதா இருக்கிறது. We want everything to happen just like that immediately when we desire. நம்ம கேட்ட உடனடியாக நம்ம செய்யணும் அப்படி நம்ம நினைச்சு போக கூடாது. Sometimes the something situation like that happens, we think no, God is, it's not God's plan, so we drift away and do whatever we want to do.
ஆகையால் ஒரு சில நேரங்களிலே கேட்கும் பொழுது இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறாது என்று சொல்லி நம்ம உடனடியாக அதை விட்டு போயிடுறோம். We don't have patience. நமக்கு பொறுமை இல்லை. We don't have perseverance. நமக்கு சகிப்பு இல்லை. The Spirit of the Lord is warning. தேவனுடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். Run with patience. பொறுமையோடே ஓடுங்கள். Hallelujah. Hallelujah. I don't have time. I finish with the last point in 1 Corinthians chapter 9 verse 24. நேரமில்லை. கடைசி குறிப்பை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வசனம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் verse 24. 9 அதிகாரம் 24 வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Do you not know that those who run in a race all run, but one receives the prize? Run in such a way that you may obtain it. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We are all running the spiritual race in this world. இந்த உலகத்திலே நாம் அனைவரும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். Are you running the race in vain? வீணாய் ஓடுகிறீர்களா? Are you running after the world? உலகத்தை பின்பாக நீங்கள் ஓடுகிறீர்களா? Are you running away from the world? இல்லை என்றால் உலகத்தை விட்டு நீங்கள் ஓடுகிறீர்களா? Are we running towards God's plan in our life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா? Or away from God's plan in our life to do whatever we want to do? இல்லை என்றால் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி நமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்ய நாம் ஓடுகிறோமா? Let's close our eyes and make a solemn commitment in the presence of the Lord. நாம் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்திலே பயபக்தியாய் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். Praise the Lord. Hallelujah. 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 The Spirit of the Lord has spoken to us, I know for sure. தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நான் இதை நிச்சயித்திருக்கிறேன். Run up for protection. பாதுகாப்பிற்காய் ஓடுங்கள். Run away with precaution. நீங்கள் பயத்தோடே ஓடுங்கள். Run forth for God's plan. பரம திட்டத்திற்காய் ஓடுங்கள். Run with patience. பொறுமையோடே ஓடுங்கள். Run to receive the prize. பரிசை பெற ஓடுங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். The Bible says, he who endures till the end will be saved. வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். You will receive the promised crown of life. Do we have the confidence that I am running to receive the prize? எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பரிசை பெறத்தக்க நான் ஓடுகிறேன் என்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? Hallelujah. Thank you Jesus. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Are you running with Jesus and are you running for Jesus? இயேசுவுக்காக இயேசுவோடு நீங்கள் ஓடுகிறீர்களா? The Spirit of the Lord is talking to you right now. தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. I know for sure that we need to take a concrete decision today. இன்றைக்கு ஒரு திடமான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. 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 Come on, as your eyes are closed, speak to the Lord right now. உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் கர்த்தரோடு பேசுங்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். படுமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன்
என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. Labamana anaitayume, na nashtamenru karuduvire. Salvamudima, salvod. Labamana anaitayume, na nashtamenru karuduvire. இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுட நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுட நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 Father in heaven, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே இயேசு நாமத்திலே உம்மிடம் வருகிறோம். Even this morning. We thank you for speaking to us. எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for reminding us about the race that we are running. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை குறித்து காலை நேரத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். The Holy Spirit cautioning us that we may not run our race in vain. நாங்கள் வீணாய் ஓட வேண்டாம் என்று தேவ ஆவியானவர் எங்களை எச்சரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Pray for all of the people who are watching right now. இப்பொழுதும் பார்த்துக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். Strengthen them, Lord. அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. Holy Spirit, help them to not turn back away from the unwanted worldly things that you are running through. ஆண்டவரே, என்னென்ன உலக காரியங்களை அவர்கள் திரும்பி பார்க்க கூடாதோ அவர்களை அவைகளை திரும்பி பார்க்காமல் நேராய் பார்த்து ஓடத்தக்க உமது ஜனங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. Help them, Lord, to run towards your plan in their life. அவருடைய வாழ்க்கையில இருக்கின்ற உம்முடைய திட்டத்தை நோக்கி ஓட உதவி செய்யும். Thank you for the five beautiful blessings that you have kept for us. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஐந்து அழகான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking to us, Lord. எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Prepare us, Lord, to run the race and complete it to receive the prize from you. நாங்கள் ஓட்டத்தை ஓடி அதை ஜெயமாக முடித்து உம்மிடத்திலிருந்து நீர் கொடுக்கிற அந்த பரிசை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Bless each and every one of them, the young and the old. Bless them, Lord. ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. Thank you for speaking to us. எங்களோடு நீர் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Bow down to give you all the honor, glory and praises. ஒருவருக்கு சகல துதி கன மகிமையை நாங்கள் சிரம் தாழ்த்தி படைக்கிறோம். In Jesus name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்மை the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the fellowship of the Holy Spirit be with all of us under the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவர்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வரையும் மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 எல்லாரும் கை வைத்து சொல்லுமா, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. Amen. God bless you. God be with you. Kathungla usadipar.
கர்த்தரோடு இருப்பாராக. ஆமென்.